ஹாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு ஃபெரோஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கோட் பிரெயின் ஃப்ரை. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கோட் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது அதோட பிரெயின் வந்து சமைச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கான். அது மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான். ஹார்ட்டில் வந்து நிறைய பிளாக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் ரொம்பவே பாதுகாக்குமா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டான லெவல் வந்து இது கொண்டு வந்துடுமா. அவ்வளோ அயன் ரிச் ஃபுட்டாக இது. அது மட்டும் இல்லை, நம்ம என்றைக்குமே வந்து நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் வச்சுக்கலாமா. இது வந்து ரெகுலராக சாப்பிட்டா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரெயினை வந்து டெர்மரிக் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. சம்டைம்ஸ் அதில் பேக்டீரியா ஏதாவது இருந்தால் அது போயிடும். நான் 2 ஆட்டோட மூளையை வாங்கியிருக்கேன், அது நல்லாவே இந்த மாதிரி டெர்மரிக்கில் ஊற வச்சு எடுத்துட்டு அதை திருப்பி ஒரு க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. 20 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, மூளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு டெர்மரிக் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போட்டால் போதும். இப்போது சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனும் பெருஞ்சீரகம் ஒரு 1 டீஸ்பூனும் எடுத்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடணும். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தருங்க. 2 டேபிள்ஸ்பூன் போல் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் போல் டர்மரிக்கும் இன்னொரு 1 டீபிள்ஸ்பூன் போல் கறி பவுடரும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு நல்ல அயன் ஒரு தவாவை எடுத்துக்கிறேங்க. இது நீங்கள் வந்து அயன் தோசைகள்னு இல்லை, மண்சட்டியில் கூட பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். ஈவன் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம். பட் வந்து நீங்கள் அயன் கடாயிலையோ மண்சட்டிலையோ பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டலாம். இது நீங்கள் வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு ஹீட் வந்தோடனே ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா கருகி போயிடும். அதுக்காக தான் இப்போ இதை ஆட் பண்ணணுன்னு லைட்டாக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது சின்ன வெங்காயத்தில் பண்ணாதாங்க, இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறப்பு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பிறகு தான் திருப்பி நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் இதை தோசைக்கல்ல பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் கறி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல்லும் கம்ப்ளீட்டாக போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எடுத்து வச்சுருந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்த அந்த மூளையையும் எடுத்து நீங்கள் வந்து மூளையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும், இல்லைனா ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போயிடும். ஸ்லோவாகவே நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி வேக வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இதை சாப்பிடும்போது முட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களாக சொன்னால் தான் தெரியும் குழந்தைங்களுக்கு இது வந்து மூளைன்னு, அது வரைக்கும் கண்டிப்பாக தெரியாது. எக் பொடி மாஸ் மாதிரி தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட. நீங்கள் அதே மாதிரி பண்ணி கொடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு மூளை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா இதில் நீங்கள் வந்து முட்டை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. இப்போ பெப்பர் தூவிட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சூப்பரான மட்டன் ஃப்ரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப ஈஸி சீக்கிரம் பண்ணிடலான்னு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்.
இதுக்கு நீங்கள் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஈவன் வந்து தோசைக்குள்ளே கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸ்டஃப் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரான பிரெயின் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டு குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.